அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் விழா அதாவது பொங்கல் அன்னைக்கு நாங்கள் கோயில் போயிருந்தோம் கோயில் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கத்தில் இருக்க பெதப்பம்பட்டிங்கிற ஊரில் கிருஷ்ணர் கோவில் ஏற்கனவே நம்மளோட மினி விலாகில் ஷார்ட்ஸில் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பொங்கல் டையத்தில் தான் பார்த்திங்கன்னா அதாவது காணும் பொங்கல் அன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குமே அங்கே ரொம்ப நல்லா அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மால கோயில் பார்த்திங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே அதாவது பட்டிப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு இருந்து அந்த ஒரு வாரத்துக்குமே வந்து அவங்கவுங்க எப்போ முடியுதோ அப்போ வந்து சாமி கும்பிட்டு போவாங்க நிறைய அந்த மாடு கண்ணுக்குட்டி இது மாதிரி எல்லாம் ஒரு வாரங்கள்லாம் செஞ்சு விற்பாங்க வேண்டுதல் இருக்கிறவங்கெல்லாம் அதை வாங்கி சாமிக்கு கடைத்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க மெயின் அங்கே வந்து பால் அபிஷேகம் தான் பண்ணுவாங்க நம்ம போகும்போது நம்மளும் ஏதாவது வேண்டுதலாவோ இல்லை சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சோம்னா வாங்கிட்டு போய் கொடுத்து தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டு நல்ல மன நிறைவோடு வரலாங்க நாங்களும் அது போல் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே மூணு ஃபேமிலியும் பாலும் தேங்காய் பழம் அதெல்லாம் கொண்டு போயிருந்தோம் எல்லாம் சாமிக்கு கொடுத்து சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுலேருந்து எல்லா பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் ஒவ்வொரு விதமான கடைகளாக இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமும் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மாலை கோயிலுக்கு போனால் ஏதாவது ஒரு பொருள் ஞாபகார்த்தமாக வாங்கணும்னு சொல்லிகிட்டே தேடிட்டுருப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்குதோ அதை வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு என் பொண்ணுகளுக்கு அவங்க பெரியம் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா போட்டி போட்டு அது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோன்னு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்படும் அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதுல ஒரு பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தி சந்தோஷம் இப்படி எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸான எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு இடத்த எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ மனசுக்கு ஒரு ஒரு நெகிழ்வான விஷயமா இருக்கும் இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் இப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல அதனால் இது மாதிரி எப்பவுமே ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமா சேர்ந்து போய் அந்த இடத்தையும் அந்த நினைவுகளையும் நல்லா பதிய வச்சுட்டு வாங்க அடுத்த வருஷம் பொங்கல் வர்ற வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த நினைவுகள் எல்லாம் மனசில் பசுமையாக இருக்கும் நாங்கள் அப்படியே கடைகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற டாய்ஸு வளையல் பாசிகள் ஆகட்டும் இல்லை தூரி விளையாடுற இடங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா என்ஜாய் இருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறத பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது மாதிரி எல்லாம் கண்டிப்பாக வேணுங்க இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில் கண்டிப்பாக இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வேணும் தூரிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்தும் எங்கள் பையனும் மருமகளும் விளையாடுறேன்னு சொல்லி போயிருந்தாங்க என்னோடய சின்ன பொண்ணை ஆன வரைக்கும் கூப்பிட்டாங்க அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க அவரோட அண்ணனுங்க எல்லோரும் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே பா திரும்புகிற பக்கமெல்லாம் எப்படியும் தெரிஞ்ச முகங்கள் ஒன்று ரெண்டு ஃபேமிலி வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்கள எல்லாம் பார்த்து நல்லா விசாரித்து பேசிட்டு நாங்களும் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸு அது இதுன்னு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தான் பார்த்திங்கன்னா எங்களோட மாலை கோயில் கொண்டாட்டம் போச்சு நீங்களும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பற்றி குழந்தைகளையெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாட விட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க